அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம் அப்படின்னு. அடுத்த தலைமுறைக்கு நல்ல உணவு கொண்டு போகணும், ஐயா வழியில பின்பற்றோம். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு வார்த்தை வந்து நம்மாழ்வார் அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம எல்லாரும் ஒன்று நினைச்சிருக்கின்றதா. அவர் வந்து நம்ம போராளின்னு ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்காங்க. போராளி போட்டு பசுமை போராளி, அது பசுமைக்காக போராடி இருக்காரு அப்படின்னா உண்மையான அகிம்சை போராளி தான் அவர். உண்மையாக நம்ம காந்தி தாத்தா எப்படி போராடுறோமா, இப்போதைக்கு நம்ம நடைமுறை நம்ம கண்ணால் பார்த்த ஒரு போராட நம்மளோட வாழ்ந்தக்கூடிய ஒரு நபர், நம்ம ஒரு பகுதியை சேர்ந்த ஒரு நபர் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாமே ஒரு பெருமைக்குரிய விஷயம். ரெண்டாவது வந்து மரபணு மாற்றப்பட்ட அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே எல்லாரும் பொதுவாக தெரியுது. ஆனால் அந்த கம்பெனி பேர் என்ன, எப்படி பண்ணாங்க, அதில் அவர் உண்மையாகவே படித்து அந்த முறையில் வேலை பார்த்து அதுலேருந்து இருந்த கெடுதல்கள்லாம் இல்லாமல் நம்ம வந்து உணவு இருக்கணும், நஞ்சில்லாத உணவு திங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை, ஒரு சின்ன ஒரு ஒரு தாக்கத்தை, அவசியம் ஏற்பட தாக்கத்தை இன்றைக்கி நம்ம தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் பேச வச்சிருக்காரு அப்படின்னா உண்மையாகவே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு கோளாறு அப்படிங்கிறதுக்காக நிச்சயமான அடையாளம் வந்தாலும் அவர் வழியில் நம்ம வந்து நம்ம அதை பின்பற்றி நம்ம என்ன பண்ணணும், நல்ல உணவுகளை எடுத்துக்கொண்டு நம்ம ஆரோக்கியத்தை மீண்டும் பண்ணி அதன் பிறகு நம்ம பண்ணணும், நல்ல விஷயத்தை நம்ம ஊர் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற இந்த நேரத்தில் அவருடைய இந்த இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் அந்த மனத்தை ஏற்றிக்க முடியல. ரொம்ப எல்லாருக்கும் நன்றி. இப்போ வந்து வேப்பிலை எதுக்கு வச்சேன்னு எல்லாரும் தெரியும். இந்த இளையானது ஐயா வந்து ஒரு மோட்டிவேஷனல் ப்ரோக்ராமுக்கு ஒரு வாட்டி போயிருந்தார். அந்த மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் வந்து ஒரு ஜெர்மன்காரன் வந்து இந்த இளைய காமிச்சு வாட்டி டிஷ்ஷுன்னு கேட்குறான். அப்போ வந்து நம்ம ஐயா சொல்கிறாரு.